இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் படிக்க ஆரம்பி முன்னாடி அதில் என்ன இவ இதுவரைக்கும் எவ்வளோ கேட்டிருக்காங்க ஸோ அதை அனலைஸ் வந்து எப்போதுமே பண்ணி படிக்கிறது நல்லது ஸோ இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணல இருந்து ஸோ ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க இதில் டூ மார்க்ஸ் கேட்பாங்க த்ரீ மார்க்ஸ் கேட்பாங்க அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஆல்சோ வில் பி ஆஸ்கர் ஃப்ரம் திஸ் சாப்ப்டர் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓகேவா ஸோ ஒன் மார்க் அளவுக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் எல்லா சாப்டர்ஸ்லேருந்துமே ஒரு ஒன் மார்க் இருக்கும் டூ மார்க்லேயும் ஒன்று கேட்பாங்க த்ரீ மார்க்லேயும் ஒன்று கேட்பாங்க சம்டைம்ஸ் த்ரூ டூ மார்க் இல்லாட்டி த்ரீ மார்க் அந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் மார்க் வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்கும் சம்டைம்ஸ் ரெண்டு கூட இந்த சாப்ப்டர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ மினிமம் லெவன் மார்க்ஸ்லேருந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் மார்க்ஸ் வரைக்கும் இந்த சாப்டர்ஸ்லேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷனில் தான் சொல்ல முடியும் ஸோ மினிமம் மினிமம் லெவன் மார்க்ஸ்லருந்து மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் மார்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எடுக்க முடியும் ஸோ நம்மளோட பாஸ் மார்க்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மார்க்ஸ் தான் ஸோ அந்த சம்டைம்ஸ் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்டால் அந்த லெவலில் கூட நம்மளால் ரீச் பண்ண முடியும் இந்த ஒரு சாப்டர் படித்தாலே அப்படின்னா படிக்கிறது அப்படிங்கிறது இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா படிக்கிறது ஸோ நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் இது வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துடும் இதை தாண்டி ஃபுல்லா நீங்கள் இந்த லெசன்ல அட்டென்ட் பண்ணோன்னா ப்ராப்ளம்ஸையும் படிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த சாப்டர் குள்ள நான் வின செய்யணும் அப்படின்னா வீ கேன் டிஸ்கஸ் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் அதெல்லாம் வேண்டாம் நான் வைஸ் உங்களுக்கு எது எது டூ மார்க் எது த்ரீ மார்க்கும்னு நான் வரிசையாக உங்களுக்கு சொல்லிடுறேன் புக்லே ஸோ இது மாதிரி மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது நல்லா இருக்கா இல்லாட்டி நான் மொத்தமா கொஷின்ஸ் எழுதி உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறது இருக்கு அப்படிங்கிற நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இதுனா உங்களுக்கு குறித்து கொடுத்துருவா நீங்களே படிச்சிடலாம் ஸோ அந்த ஒரு மெத்தட் நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் ஃபோர் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஃபோரில் இந்த ஹெட்டிங் இருக்கும் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு ஸோ அதில் ஃபோர்த் ஃபிஃப்த் லைன் த சார்ஜ் கியூ ஆன் எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு அதில் இருந்து கீழே திஸ் இஸ் நோன் அஸ் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூ மார்க் கொஷின் ஓகேவா அப்படியே அந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கூலும்ஸ்லாம் இருக்கும் அக்கார்டிங் டு கூலும்ஸ்லாருந்து கீழே அந்த டய டயக்ராம் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இது வந்து உங்களுக்கு கூலம்ஸ்லா இன் வெக்டார் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா எழுதணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லா அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கும் லாக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான த்ரீ மார்க் கொஸ்டின் இது வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஓகே ஸோ அப்படியே நீங்கள் கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட்டு சூப்பர் போஷன் பிரின்ஸிபல் இது ஒரு டூ மார்க் கொஷின் தான் இந்த டெஃபனேஷன் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் சூப்பர் போர்ஷன் பிரின்ஸிபல் இது ஒரு டூ மார்க் கொஷின் ஓகேவா ஸோ எதுவும் டவுட் அப்படின்னா ஐ கேன் கமெண்ட் ஓகே நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்டுக்கு வரும் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு அதில் உள்ள டெஃபனிஷன் ஓகேவா அதில் உள்ள டெஃபனேஷன் ஸோ இது டெஃபினிஷன் அதோட யூனிட்டு சேர்த்து எழுதிக்கோங்க நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் ஸோ இது ஒரு டூ ஒன் சம்டைம் இம்பார்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்பாங்க த்ரீ மார்க்ஸில் ஸோ த்ரீ மார்க்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எதாவது மூணு பாயிண்ட் நீங்கள் இருந்து எழுதினா போதும் ஓகேவா சம்டைம்ஸ் தான் கேட்பாங்க ஓகேவா கேட்டாங்கன்னா அதை எழுதுறதுக்கு செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த சாப்டரில் எதுவும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் டீச் ஈஸிலி ஓகேவா ஓகே சோ அப்படியே போறோம் இதுல அவ்வளவா நம்மளுக்கு இம்பார்டன்ஸ் இல்ல இந்த இடத்துல நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கான்செப்ட் வரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து புக் பேக்லயே உங்களுக்கு கொஷின் இருக்கு சோ இதுலயே ஒரு மூணு பாயிண்ட் படிச்சுக்கோங்க ரொம்ப பிடிக்க வேண்டாம் மூணு பாயிண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வரதுதான் ஓகேவா சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆஸ்பெக்ட்ல ஒரு எனி த்ரீ பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேவா எனி த்ரீ பாயிண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் அதே இதுல ரைட் சைட் பாத்தீங்கன்னா இன்டர்செக்ட் டீச்சர் அப்படின்னு இருக்கும் இது ஒரு டூ மார்க் கொஷின் ஓகேவா நான் ஆல்ரெடி புக் பேக்லயே உங்களுக்கு குறிச்சு கொடுத்துருப்பேன் ஸோ அந்த கொஷின் படிச்சுக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஷின் ஓகே நெக்ஸ்ட் டைபோல் இந்த ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க டைபோல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன் ஆன மார்க் கொஸ்டின் டைபோல் ஓகே அது பக்கத்தில் டைபோல் மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கும் ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மூவமெண்ட் அதுக்குள்ள டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதுல கொடுத்துருக்குல்ல கீழ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் இஸ் ஈக்குவல் டு சார்ஜஸ் டிஸ்டன்ஸ் இருக்கா அது எழுதி அதோட எஸ்ஐ யூனிட் கூலும் மீட்டர் அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க ஒரு டூ மார்க் கொஸ்டின் எலக்ட்ரிக் டைபோல் ஓகே சாரி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் நெக்ஸ்ட் கமிங் டு ஃபைவ் மார்க் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இதை வந்து நான் உங்களுக்கு நடத்தியும் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ இந்த டயக்ராம் போடணும் இந்த ஈக்வேஷன் எழுதணும் எல்லாத்தையும் எழுதணும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி எழுதணும் பிரசன் பண்ணணும் அப்படிங்கறத நான் தனியாக சொல்றேன் இப்போ கொஸ்டின்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டூ டு லைன் இது ஒரு இம்பார்ட்டான ஃபைவ் மார்க் கொஸ்டன் ஓகேவா ஓகே இது வந்து த்ரீ மார்க் சம்டைம்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க இந்த நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னாக்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டெஃபினேஷன் மட்டும் ஓகேவா இது ஒரு டூ மார்க் கொஷின் ஓகே நெக்ஸ்ட்டு இதுவும் சம்டைம்ஸ் கேட்கக்கூடிய கொஷின் தான் இதை ஜஸ்ட் வந்து ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க நான் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்கிறத ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறத படித்து எழுதி பார்த்துருங்க இது ஒரு த்ரீ மார்க்கில் சம்டைம்ஸ் டெரவேஷன் கேட்பாங்க ஓகேவா இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற கொஷின் தான் இருக்கிறதே இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க ஓகேவா அதை கண்டிப்பாக படிச்சிருங்க ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்தா இருக்குது இந்த கொஷின் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் கம்பல்சரி இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஆகணும் கண்டிப்பாக பப்ளிக்ல எதிர்பார்க்குற கொஷின் இந்த கொஷின் ஓகேவா ஸோ இதில் ரெண்டு கேஸ் இருக்கும் ரெண்டுமே ஆகணும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த த்ரீ கேசஸ் ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும் அதே சேர்த்து படிச்சிடணும் நெக்ஸ்ட் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட டெஃபினிஷன் இது ஒரு டூ மார்க் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் டூ மார்க் எல்லாமே சாய்ஸ் இல்லாமல் நம்ம படிச்சிடணும் ஓகேவா ஓகே ப்ரா வீக்கியல் சர்ஃபீஸ் ப்ரைவேட் கொஷன்ஸில் கேட்கறதா இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் நான் ரொம்ப செலக்டடா தான் சொல்லுவேன் ஓகேவா அதை வந்து நல்லா படிச்சுக்கணும் நீங்கள் ஓகே நெக்ஸ்ட் நம்ம காஸ்ட்லா அப்படிங்கிற டாபிக் வரும் ஸோ காஸ்லால எலக்ட்ரிக் பிளக்ஸோட டெஃபினேஷன் படிச்சுக்கணும் இது டூ மார்க் அதோட யூனிட்டையும் நம்ம படிச்சுக்கணும் சேர்த்து ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம காசிலோட அப்ளிகேஷன்ஸ் மொதல் காஸ்லோட டெரவேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அது ஒரு த்ரீ மார்க் கொஷினில் கேட்பாங்க ஓகேவா இங்கே இருக்குது காஸ்லா கீழே இருக்குது பார்த்தீங்களா காஸ்லா இது ஒரு இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதுக்கு நம்ம அந்த டெரவேஷனை டெரைவ் பண்ணி நம்ம இந்த டெரவேஷன் கொண்டு வரோம் இதுவரை எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் டிஸ்கஷன் ஆன் காஸ்லா அது வேண்டாம் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் வரும் ஓகேவா நான் மேலே ஒரு கொஸ்டின் சொன்னேன் அதில் இல்லை அது கேட்காட்டி இதை கேட்பாங்க இதை கேட்காட்டு பின்னாடி வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர்னு ஒரு கொஸ்டின் இருக்குது இந்த மூணில் தான் ஒரு ஃபைவ் மார்க் உங்களுக்கு இந்த எலக்ட்ரோஸ்டிக்ஸில் கேட்பாங்க ஸோ இதுலயுமே ரொம்ப செலக்டடா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் மட்டுமே நல்லா படிச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு டூ த்ரீ ஃபோர் கேசஸ் இருக்கும் இதை வந்து ஜஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டாம் செகண்ட் சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது த்ரீ ஃபோர் வந்து செலக்டட் தான் ரேண்டமாக கேட்கறது தான் ஃபர்ஸ்ட் இதை கண்டிப்பாக படிச்சிருங்க இந்த ஃபைவ் மார்க்கை கண்டிப்பாக படிச்சிருங்க டூ த்ரீ ஃபோர் வந்து உங்கள் சாய்ஸ் தான் ஓகேவா படிக்க முடிஞ்சது இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் படிக்கிறவங்க அவங்களுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் டாப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும் ஓகேவா ஓகே இந்த கூட தான் மார்க்கில் ஸோ இந்த டயக்ராம் அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க தியரி வந்து நீங்கள் ஓனா நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ பேஜ் நம்பர் நான் சொல்லாமல் வரேன் எந்தெந்த பேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் சொல்லலை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ் இதுல வந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் கொடுப்பாங்க ஓகேவா இதில் ஒரு கொஷின் கேட்பாங்க ஆக்சுவலி இந்த அதாவது என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த இந்த பேராகிராஃப் தான் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரீசனிங் கொஷின் மாதிரி கேட்பாங்க ரீசனிங் கொஷின் மாதிரி ஏன் அதாவது நம்ம வந்து இப்போ தண்டரிங் லைட்னிங்லாம் வரும்போது நம்ம வந்து மரத்து கடையில் கேட்கக்கூடாது ஆனால் ஒரு மெட்டல் கடி விச் மீன்ஸ் ஒரு பஸ் கடையிலையோ கார் கடிலையோ இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன் ஒய் இட் இஸ் சேஃப் டு பி சிட் இன்சைட் த பஸ் தேன் இன் அண்டர் கிரவுண்ட் ஆர் ட்ரீ ஏன்னா டியூ டு எலக்ட்ரோஸ்டிக் ஷீல்டிங் இந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலே ரெண்டு மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இது ஒரு ரீசனிங் கொஷின் ஸோ நான் எல்லாத்தையுமே இந்த லெசனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அதனால தான் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் போலார் மாலிகுல்ஸ்னா என்னன்னு பாத்துக்கோங்க நான் போலார் மாலிகுல்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க நெக்ஸ்ட் டூ இஸ் போலரைசேஷன் பேஜ் நம்பர் போலரைசேஷன் என்னன்னு பாத்துக்கோங்க டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பாத்துக்கோங்க டூ மார்க் வந்து எப்போவுமே ஒமிட் பண்ணாம படிக்கணும் புக் பேக் நான் வந்து எல்லாமே படிக்க சொல்ல மாட்டேன் புக் பேக்ல இருக்க டூ மார்க் ஒமிட் பண்ணாமல் படிக்கணும் மார்க் நம்ம சாய்ஸ் எடுத்துக்கலாம் எப்பவுமே பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஓகேவா நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ் அதுல கெபாசிட்டன்ஸ்னா என்ன அதோட டெஃபினிஷன் யூனிட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் வாட்ஸ் யூனிட் இட்ஸ் இஸ் இட்ஸ்அட் ஓகேவா ஓகே அப்படியே அந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரல் பிளேட் கெப்பாசிட்டார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான த்ரீ மார்க் கொஸ்டின் டெரவேஷன் தான் ஸோ கண்டிப்பா இந்த டயக்ராம் போட்டு டெரைவ் பண்ணி நீங்கள் எழுதணும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஓகேவா நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் சம்டைம்ஸ் த்ரீ மார்க் கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேராக கேட்குற கொஷின் தான் ஸோ நான் ஃபைவ் மார்க் ரொம்பவே செலக்டடாக சொல்லியிருக்கேன் ஓகேவா கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரல் இதை நீங்கள் ஃபைவ் மார்க்காக படிக்காதீங்க கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் தனியாக படிச்சுக்கோங்க அது ஒரு த்ரீ மார்க் அடுத்து கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரல் தனியாக படிச்சுக்கோங்க அது ஒரு த்ரீ மார்க் ஓகேவா ஸோ இதாக ஒன்னு தான் கேட்பாங்க ஸோ அதனால தான் நான் தனித்தனியாக படிச்சுக்கோங்க சின்னதாக படிச்சுக்கோங்க எல்லாத்தையும் எழுதணும் டயக்ராம் போடணும் அதோட மட்டும் போடுறீங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ள அந்த ஈக்குவேஷன்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ஆக்ஷனட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் சோ இந்த டாபிக் வந்து நீங்க புக்கை ரெஃபர் பண்ணாம பப்ளிக் போன வருஷம் கீயை நீங்க ரெஃபர் பண்ணுங்க அது ரெண்டே லைன் தான் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் சோ நானும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சோ அதை நீங்க படிச்சா போதும் டூ மார்க்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இது புக்ல வந்து நிறைய லைன் இருக்கும் சோ நீங்க ரெண்டு லைன் பப்ளிக் கீ ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இம்பார்டண்ட் கொஸ்டின் கிராப் ஜென்ரேட்டர் இது ஃபைவ் மார்க் அப்படியே படிச்சுதான் ஆகணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் டயக்ராம் ஓகேவா எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லெசன்ல மூணு ஃபைவ் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா டைபோல் மூவமெண்ட் முன்னாடி சொன்னா ஒரு பெரிய டயக்ராம் கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீ அது அப்படி இல்லாட்டி கேஸ்லோட அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அதுவும் இல்லாட்டி வேண்டிகிராஃப் இந்த தான் ஒரு ஃபைவ் மார்க் கேட்பாங்க நம்மளுக்கு மேக்ஸிமம் ஓகேவா ஸோ இந்த மூணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க டூ மார்க் த்ரீ மார்க் நான் சொன்னது படிச்சுக்கோங்க ஸோ திஸ் இஸ் அபவுட் த இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ இதையும் தாண்டி நம்ம அப்கமிங் டேஸ்ல இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சாப்டர்ஸ் சாப்டர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து வால்யூம் டூ எல்லாம் கண்டினியூ பண்ணுவோம் இதையும் தாண்டி ஒரு கொஷினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு ஸோ எப்படி எழுதணும் ரொம்ப ஷார்ட்டா அனலைஸ் பண்ணி நான் அது ஒரு வீடியோ போடுறேன் அது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு புக்கில் குறித்து கொடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை குறித்து கொடுக்குறது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு குறிக்கிறதுக்கு இல்லை நான் உங்களை பிடிஎஃப் மாதிரி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என்னென்ன கொஷின் பேஜ் நம்பர் மட்டும் சொன்னால் போதுமா அப்படிங்கிற நீங்கள் சொல்லுங்கள் இட்ஸ் அப் டு யூ ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிருங்க ஸோ அவங்களும் ஷேர் பண்ண சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ